பிளாஸ்டிக் மணி. இந்த வார்த்தையை மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்கள கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிளாஸ்டிக் மணிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் கார்டு தான். இந்த கார்டை பிளாஸ்டிக்ல மேக் பண்றதால இதை பிளாஸ்டிக் மணின்னு சொல்றாங்க. நம்ம மக்கள்கிட்ட போய் நீங்க பிளாஸ்டிக் மணின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இதே நீங்க ஏடிஎம் கார்டுன்னு சொன்னீங்கன்னா உடனே புரிஞ்சுக்குவாங்க. இதனால தான் நான் ஆரம்பத்துல மக்கள்ல பல பேருக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இந்த பிளாஸ்டிக் மணியில ஏடிஎம் கார்டு மட்டும் இல்லாம டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டுன்னு இன்னும் ரெண்டு கார்ட்ஸ் இருக்கு. நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்களை நீங்க தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு சந்தேகம் வரும். நான் டெபிட் கார்டையும் ஏடிஎம் கார்டையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, காரணம் இருக்கு. நம்ம ரெண்டு கார்ட்ஸையும் ஒரே விதமான யூசேஜுக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும், இல்லை ரெண்டு கார்ட்ஸுமே ஒன்று தான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும், அது வந்துட்டு ஒரு சில டிஃப்ரென்சஸால வேறுபடுது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இன்னைக்கு இது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மூணுக்குமான யூசேஜ் டிஃப்ரென்சஸ், இந்த கார்ட்ஸை நம்ம வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் இந்த கார்ட்ஸ் ஒர்க் ஆகிற விதம், இப்படி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல ஏடிஎம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். நம்ம அளவுக்கு அதிகமான பணத்தை வீட்டில் வச்சோம்னா திருடு போக வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லா நேரமும் வீட்டில் இருக்கவே முடியாது. ஸோ வந்துட்டு வீட்டில் பணத்தை வச்சுட்டு போனோம்னா ஒரு பயமாகவே இருக்கும். அதனால நமக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுடுவோம். இதனால நம்ம பணம் பேங்க்ல சேஃப்டியா இருக்கும். ஆனால் எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுறப்போ பேங்க் தூரமாக இருந்தாலோ இல்லை பேங்க்குக்கு போனப்புறம் பேங்க் கூட்டமாக இருந்தாலோ நமக்கு ரொம்ப நேரம் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த டைம் டிலேனால பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் பல விஷயங்களை இழக்க நேருது. இந்த ஒரு டைம் டிலே பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இந்த ஏடிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியுடைய எல்லா ஊர்லேயுமே இருந்துச்சு. இந்த ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பேங்க்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. நம்ம பேங்க்குக்கே போகாமல் ஒரு கண்ட்ரியோட எந்த ஒரு ஸ்பாட்டில் இருந்தும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துக்க முடியும். இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக மக்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆச்சு. நிறைய டைம் சேவ் பண்ண முடிஞ்சதால மக்கள்கிட்ட இந்த கார்டு நல்ல வரவேற்பை வாங்குச்சு. இதுதான் ஏடிஎம் கார்டோட யூசேஜ். இப்போது டெபிட் கார்டை பற்றி பார்க்கலாம். டெபிட் கார்டுங்கிறது ஏடிஎம் கார்டு பண்ணுற மாதிரியே பணத்தை வித்ட்ரா பண்ண யூஸ் பண்ணாலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவும் பண்ணுது. நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை வித்ட்ரா மட்டும் பண்ணாமல் பணத்தை பே பண்ணவும், பணத்தை வந்துட்டு பேங்க்குக்கே போகாமல் சிடிஎம் மிஷின் மூலமாக, அதாவது கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமாக பணத்தை வந்துட்டு ஒரு ஏடிஎம் ரூம்லேருந்து டெபாசிட் பண்ணவும் முடிஞ்சுது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை வித்ட்ரா பண்ணி தான் இன்னொருத்தருக்கு பே பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணாமல் டைரெக்டாக ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு பணத்தை கொடுக்காமல் இந்த கார்டை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் இந்த டெபிட் கார்டோட தனித்துவமான யூசேஜ். இதனால தான் நான் ஆரம்பத்தில் ஏடிஎம் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஏடிஎம் கார்டில் நீங்கள் வித்ட்ரா மட்டும்தான் பண்ண முடியும், பட் டெபிட் கார்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் பணத்தை வந்து இன்னொருத்தருக்கு பே பண்ண முடியும், பேங்க்குக்கு போகாமல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணத்தை போடவும் முடியும். இந்த கிரெடிட் கார்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு சில எலிஜிபிள் லிஸ்ட்டில் நம்ம குவாலிஃபை ஆகி வந்தால் மட்டும்தான் நம்மளை பேங்க்லேருந்து கூப்பிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம வெளியில் போகிறப்போ நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குகிறோம். அப்படி பொருளை வாங்குறப்போ நம்ம கையில் போதுமான பணம் இல்லை. சரி ஓகே, அக்கௌண்ட்லேருந்து பணத்தை மாற்றி விடலான்னு சொல்லி நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறப்பவும் அக்கௌண்ட்லேயும் போதுமான பேலன்ஸ் வந்து இல்லை. இந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணோம். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்னா கடன். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எந்த ஒரு கண்டிஷன்ஸும் டேர்ம்ஸும் இல்லாமல் பேங்க் நமக்கு தரக்கூடிய ஒரு கடன், அதுவும் வட்டி இல்லா கடன். இந்த வட்டி இல்லா கடன் பணத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த பொருளை வாங்கிடுறோம். அடுத்து 30 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பணத்தை கடனாக வாங்கினோமோ அந்த பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வட்டி இல்லாமல் எடுத்துக்குவாங்க. ஒருவேளை 30 நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த பணத்துக்கு குறிப்பிட்ட அளவு வட்டி பிடிப்பாங்க. ஆரம்பத்தில் வட்டி இல்லாமல் தராங்க பார்த்தீங்களா. இந்த கடனுக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா BOD சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிரெடிட் கார்டோட யூசேஜ். இப்போ மூணு கார்ட்ஸையும் வாங்குறதுக்கான ப்ராசஸை பார்ப்போம். ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டுக்கு நார்மலாக பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் போதும். கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு பண பரிமாற்றம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும், அதே சமயத்தில் அவங்க ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட்டை தாண்டி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. கிரெடிட் டைம், கிரெடிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேறுபடும். அதை நீங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாகவே கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த கார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். மூணு கார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா காமன் ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா,
ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கோல்டன் கலரில் ஒரு சிப் இருக்கும். அதே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு மேக்னெட்டிக் பார் இருக்கும். இந்த பார் அண்ட் சிப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ இந்த சிப் அண்ட் பார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் பே பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்படி தான் மூணு கார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ மூலமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் ஏடிஎம் கார்டு பற்றின தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னை இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே வித் மீ. நான் உங்கள் ஷாம் சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.